தேங்க் யூ ஐடி நீங்க எல்லாம் அப்படியே ஜாலியா உட்கார்ந்துக்கலாம் ஹாய் ஆக்சுவலி வந்து ஒரு சந்தோஷத்தை கொண்டாடணும் அப்படின்னா அந்த சந்தோஷத்துக்கு காரணமானவங்களும் கொண்டாடணுவாங்க நாங்க மட்டும் இல்ல ஒரு வீக் டேல இவ்வளவு பேர் வந்து எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்த ஈஸியா உங்களால கேக் கட் பண்ணு அப்படின்னு வந்திருக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ லவ் யூ இப்போது வீட்டில் அவர்கள் பேசுவார் நமஸ்கார் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி போயிட்டு இருக்கு ஸ்கிரீனிங் இது வரைக்கும் எப்படி அந்த இன்டர்வல் டூஸ்ட் நாங்கள் ஆக்சுவலி பேக்ல இருந்து பார்த்தா இருந்தோம் நீங்க எல்லாம் கரெக்ட் பாயிண்ட்ல ரியாக்ட் பண்ணீங்க கரெக்ட் தென் த கேர்ள்ஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷனே இந்த இந்த இன்டர்வல் பிளாக் தான் ஸோ திஸ் இஸ் தேர் சீன் இனிமே செகண்ட் ஹாஃபில் யூ கான் கெட் ஈவன் மோர் ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் கௌதம் சார் என்ன வர போறாரு தேர் ஆர் சம் அவர் இங்க இருந்தா ஹீ இஸ் ஒன்லி தி ஸ்டார் ஆஃப் தி மூவி அண்ட் ஐ குட் கம் நவ் பட் வில் பிரிங் ஹிம் அகைன் ஓட் வைஸ் நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் இந்த மாதிரி இவ்வளோ தேங்க்யூ இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஃபீட்பேக் எல்லாருமே பேசிட்டு இருக்கா படத்தை பத்தி அண்ட் எவ்ரிபடி ட்வீட்டிங் சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் டிஸ்கஸ் பண்றாங்க படம் ஸோ நேரில் வந்து பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஓட் வைஸ் பேசுவேன் எங்க டைரக்டர் ரெண்டு வார்த்தை பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஒரு பெரிய லெவல் ப்ரொமோஷன் இல்லாமல் கிட்டத்தட்ட ஃப்ரைடே வந்து இந்த படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஒரு ஷோக்கு அப்புறம் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறத ரொம்ப நாளே கழிச்சு தமிழ் சினிமாவில் மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தவங்க எல்லாருக்கும் மிக 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 நன்றி எல்லாம் உங்கள் படமாக நினச்சிக்கிட்டு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாம் உங்கள் படமாக நினச்சி ட்வீட் பண்ணி இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா யாருமே எதையுமே ரிவீல் பண்ணாமல் மண்டே வரைக்கும் அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை வச்சிருக்கீங்க அதுக்கே ரொம்ப 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 பெரிய சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச்ங்க தேங்க்யூ செகண்ட் ஆஃப்ல இன்னும் சந்தோஷமா நீங்க வெளியே போவீங்க தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் பழம் எப்படி இருக்கு பழம் எப்படி இருக்கு இன்டர்வல் டெஸ்ட் நல்லா இருக்கா இது தமிழ்ல என்னோட முதல் படம் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு But thank you so much for all the love and appreciation. Such a warm welcome to Tamil cinema. So, romba romba nandri. Thank you. Thank you. You are learning in the car. Ellarkum vanakkam. Romba santhoshama irukku. My God, thank you so much. If you have a response, romba romba santhoshama irukku. Interval block enjoy pannirupeenga nenikiren. Thank you so much. Second of paathu solunga epdinu. Thank you so much. நினைக்கிறேன் அவங்க நினைச்சிருந்தா இந்த சக்சஸ் மீட் வந்து ஒரு 5-star ஹோட்டலையோ எங்கே வேணாலும் செலிப்ரேட் பண்ணிருக்கலாம் பட் அவங்க எல்லாம் உங்க ஆடியன்ஸோட செலிப்ரேட் பண்ணணும் இங்க வந்திருக்காங்க அதுவே எங்க தியேட்டர் வந்ததுக்கு ரொம்ப எல்லா டீமுக்கும் இந்த மொத்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ நான் 12th படிக்கும் போது இப்படி எனக்கு பேச வராது ஆ சாரி சார் நான் 12th படிக்கும் போது இவர் பேசினா எனக்கு பேச வராது ஆக்சுவலி நான் ஸ்டேஜ் எல்லாம் அப்படியே நடந்து ஓடுறேன் So, good future ahead. Thank you. All the best to your board exams. He wants to say something. Thank you so much, Kamala Cinema Sir. அருமையான வரவேற்புகளை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. நீங்க பார்த்த எல்லா பிரசன்ட்டான விஷுவல்ஸ் சூப்பரான லொகேஷன்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுற இவர் தான் என் நண்பர் பாஸ்கர் சினிமாட்டோகிராஃபர். Thank you. ஒவ்வொரு நாளுமே இருந்தது எனர்ஜி எல்லாமே ஸோ நீங்களே என்ஜாய் பண்ணுங்க செகண்ட் ஆஃப் ஒன்றும் வெயிட்டாக இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஜி எனக்கு ரெடியாக இருக்கு செகண்ட் ஆஃப் செவன் டூஸ்ட் இருக்கு
ஓகே அடுத்ததாக இங்க நடத்த இருப்பது ஒரு கேக் கட்டிங். ஓகே கேக் கட்டிங் செலிப்ரேட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஓகே கண்ணும் கண்ணும் கொள்ளாடிதா கண்ணும் கண்ணும் கொள்ளாடிதா சாரி இது ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் சாப்பிட்றோம், எல்லாரையும் விட்டுட்டு சாப்பிட்றோம் தப்பா நினைச்சுக்காதீங்க. ரியலி சாரி. பார்த்த எல்லோருக்கும் தமிழ்நாட்டிலையும் வெளியூர்லேயும் இன்னும் கேரளா ஆந்திரா எல்லா இடத்துலையும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் எங்கள் டீம்லேருந்து ஒரு பெரிய நன்றி. அண்ட் இனியும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ட்விஸ்ட் இது வரைக்கும் யார்கிட்டையும் ரிவீல் பண்ணலை, அப்படியே அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியும் இந்த படம் பார்க்கறதுக்காக என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ என்ஜாயபிளான படம்னு. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணது எல்லாருக்கும், அது மீடியா பர்சன்ஸான ஜேர்னலிஸ்ட்ஸ் viewers, all the theater owners, thank you so much. I don't think I have enough words to express gratitude. Anyway, I think my director will talk about it. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம். ரொம்ப லோ ப்ரொஃபைலாக பெரிய விளம்பரங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த ரிலீஸ் ஆன படம் வந்து இந்த ப்ரெஷ் ஷோ அண்ட் ப்ரீமியர் ஷோ பார்த்ததுக்கப்புறம் ஆன்லைனில் ரிவ்யூ போடுறவங்க, யூடியூப் ரிவ்யூ பண்ணுறவங்க, இந்த மீடியாஸ் எல்லாருமே போட்ட ரிவ்யூஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய வரவேற்போட இந்த படம் எல்லாரும் என்னடா இது எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லி இந்த படத்துக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதுபோக ஒரு சிட்டி ஆடியன்ஸ்குள்ளே இருந்த படத்தை வந்து டெய்லி தினசரி பத்திரிகைகள் வந்து ரிவ்யூஸ் பண்ணி அதை வந்து இன்னும் பிஎன்சி சென்டர் எல்லா ரீஜன்லேயும் கொண்டு போய் சேர்க்க வச்சாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தியேட்டர் ஓனர்ஸ் இண்டிவிஜுவலாக ட்வீட் பண்ணாங்க, ஒரு படம் பிடிச்சிருந்தா எப்படியாவது காப்பாற்றிடுவோம் கையில் எடுத்துப்போம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூப்பராக செஞ்சுருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. நாங்கள் இவ்வளோ பெரிய வரவேற்பு மக்கள்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கல, மீடியா கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கல, எல்லாருமே கொண்டாடி தன்னுடைய படமாக கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து எல்லாருக்கிட்டையும் கூட கூப்பிட்டு வராங்க. இன்னொரு ஒரு தடவை பார்த்துட்டு இன்னொரு தடவை ஆவாது சர்ப்ரைஸ் இருக்குது, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி கேங் கேங்காக வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, மிகப்பெரிய வரவேற்பு. தேங்க்ஸ், நீங்கள் தான் ஜெயிக்க வச்சிங்க. மீடியா அண்ட் பப்ளிக் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த படம் பிடிச்ச படத்தை நாங்கள் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி காப்பாற்றிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். படம் பிடிச்சிருக்கு, நிறைய பேர் சொன்ன ரிவ்யூஸ் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக தான் வந்து வீக் டேஸில் கூட இவ்வளோ பேர் வந்து படம் பார்த்துருக்காங்க. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆஸ் எ டீம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். ஆக்சுவலி நாங்கள் முதல்ல எடுத்த டிசிஷன் என்னென்னா, இது தமிழ் படமாக தான் அங்கே ரிலீஸ் பண்ணோம். எனக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படி, ஐ திங்க் இது ஒரு தமிழ் படமாக வந்தால் தான் அது அது அந்த ஸ்கிரிப்டுக்கு ஐ திங்க் கரெக்டாக இருக்கும். ஸோ
அப்படியே பார்த்துருக்காங்க. ஆஸ் ஆஸ் அ தமிழ் ஃபிலிம் பார்த்து தே லவ்ட் இட். ரொம்ப எனக்கு அங்கேருந்து கூட நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து கூட அண்ட் ஃப்ரம் தி ஆடியன்ஸ் சைட் ரொம்ப நல்ல ஃபீட்பேக் இருக்குது. எவ்ரிடே த ஃபிலிம் இஸ் க்ரோயிங். அங்கே கூட வேர்ட் ஆஃப் மவுத் தான் ஐ திங்க் இட்ஸ் ரியலி யூஸ்வலாக. ஐ மீன் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் அவங்க மேபி இட் சீம்ஸ் லிட்டில் ஏலியன் டு தம். ஆனால் இது இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர். எல்லாருமே ஐ திங்க் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சர்ப்ரைஸஸ் அண்ட் ட்விஸ்ட். ஆக்சுவலி நான் அங்கே பண்ணுறத விட ஐ திங்க் இது ரொம்ப கமர்ஷியலான என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம். ஸோ இது ரியலி லைக். அவங்க ஆக்சுவலி நாங்கள் இது வரைக்கும் கிடைச்ச ஆடியன்ஸ் எல்லாமே த்ரூ சோஷியல் மீடியா ஃபோன்ஸில் தான். நாங்கள் நாளைக்கு ஆக்சுவலி அங்கே போகிறோம். ஸோ அது கூட ஐ திங்க் வி வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். பட் இது வரைக்கும் ஐ திங்க் நம்ம டப்பிங்க்கு எல்லாத்துக்கும் வி காட் ப்ரேஸ். ஐ திங்க் தே லைக் த ட்ரான்ஸ்லேஷன். நம்ம எப்படி ஜஸ்ட் டைரெக்டாக சும்மா ஏதோ டப் பண்ணாமல் லைக் அதுக்கு அவங்க ஒர்க் ஆகிற மாதிரி ஈவன் ஃபார் ரக்ஷன்ஸ் கேரக்டர் ஒரு ஆக்சன்ட் இருக்குது. அந்த ஜோக்ஸ் எல்லாமே கரெக்டாகவே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கனால லாட் ஆஃப் குட் ப்ரேஸ் கமிங் ஃப்ரம் தே. ரித்து யூ ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தட் கேரக்டர். ஆ சொல்லுங்க. ஏன் அதிகமாக ப்ரமோஷன்ஸ் பண்ணல படத்துக்கு? அதான் ப்ரமோஷன்ஸ் வந்து ஆஸ் எ டைரக்டராகவும் சரி நடி ஹலோ அதான் ஆஸ் எ டைரக்டராக வந்து படம் எடுத்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி என்னவோ அதை காமிச்சு அந்த நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த ப்ராடக்டை டெலிவர் பண்ணுறதாங்க நம்ம கையில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறாங்களோ யாருடைய ப்ராடக்ட்டோ அவங்க தான் வந்து ஏன்னா ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு நம்ம சக்தியே கிடையாதுங்க. நான் என்ன யாருன்னே தெரியாது யாருக்குமே. நான் எப்படி பண்ண முடியும்? இதை தாண்டி பெரிய பெரிய சக்திகள்லாம் இருக்காங்க. அவங்க அவங்கள அவங்க தான் பண்ணணும். விஜய் டிவியில் இருக்கிறவங்கலாம் வந்து சும்மா வாங்க வெளில வாங்க டீ ஷாப்லாம் நைஸாக கூட்டு போய் தேட்டில் உட்கார வச்சிட்டேன். ஸோ விஜய் டிவியில் இருக்க எல்லாரும் கட்டாயம் பார்த்தாங்கன்னுட்டேன். ஒன்று ரெண்டு பேர் பார்க்கலாம் அவங்களெல்லாம் வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டேன். மிச்சப்படி பார்த்தவங்க எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரிலனாங்க. ஸோ நல்ல நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ படம் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த தேசிங்க எனக்கு நன்றி. அண்ட் துல்கருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இல்லை அங்கே வந்து ஆக்சுவலி அங்கே வேற ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க நல்லா என்னோட ஒர்க் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அதனால் இன்னும் அங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஐயோ ப்ரோ ஆக்சுவலி வந்து அது தெரியல. ஆக்சுவலி துல்கர் அவருக்கு ஒரு ராசி இருக்குது. அவர் கூட நடித்தவங்க சின்ன சின்ன கேரக்டர் இருக்கவங்களாம் இப்போ கேரளாவில் பெரிய ஹீரோ வருவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து தெரில அடுத்து என்னவான்னு தெரில. பட் இந்த படம் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அதுக்கு நான் நிறைய நன்றி தனியாக சொல்லிட்டேன். பட் எத்தனை வாட்டி சொன்னாலும் தேங்க்ஸ் தான் சொல்ல முடியுங்க. இல்லை ஆக்சுவலி அவர் ஒரு சத்தியம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் எந்த படம்னாலும் ரக்ஷன் இல்லாமல் நான் நடிக்க மாட்டேன். ஸோ அந்த சத்தியத்தை அவர் கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன். ஆ சொல்லுங்க சார். அவர் பார்க்கணும்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு சார். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க தலைவர் ஃபேன்ஸ் கிட்ட வந்து. இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு. நிச்சயம் எந்த ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டாலும் அவர் உடனே பார்த்துட்டு கூப்பிடுவார். அந்த அழைப்புக்காக தான் எல்லா காலையும் ஆசையாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவராக இருக்குமா அவராக இருக்குமா இப்போ கால் ரெக்கார்டர்லாம் போட்டு வச்சுட்டேன். எப்படியே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ம் இல்லை ஸ்விக்கிலேருந்து அந்த கால் கூட திருப்பி கூப்பிட்டு ஒரு வேலை இருக்கு. இல்லை ஐ திங்க் எனக்கு அதை பற்றி டிபெண்டிங் ஆன் த சப்ஜெக்ட் ஐ திங்க் இந்த படம் தமிழ் அண்ட் தெலுங்கில் ஐ திங்க் இட் ஒர்க்ஸ் மேக் சென்ஸ். அது அந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்ம சில ஐ திங்க் லாங்குவேஜஸில் நம்ம இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணால் கூட இல்லைனா டப் பண்ணால் கூட இட் வோன்ட் அந்த ஒரு ரீஜனாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும் எனக்கு. அதனால் இந்த படம் ஓகே கம்மியா ஐ டென்ட் திங்க் நம்ம மலையாளத்தை டப் பண்ணோம் அங்கே அந்த மாதிரி அப்படி ரிலீஸ் பண்ணால் அது இட் வோன்ட் ஃபீல் லைக் மலையாளம் ஃபிலிம். அது டப் பண்ண படம் மாதிரி தான் ஃபீல் பண்ணும். ஆனால் தமிழ் தெரியல ஐ ஃபீல் லைக் அந்த டிஃப்ரென்ஸ் இன்னும் கம்மி தான். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஏலியன் ஃபீலிங் இருக்குது. அடுத்து தமிழ் படம் ஏதாவது சைன் பண்ணி நான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன் பிருந்தா மாஸ்டரோட டிரெக்ஷன். ஓகே தமிழில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடச்சிருச்சு. தமிழில் நான் எதிர்பார்க்காத நான் இவ்வளோ கூட எதிர்பார்த்ததில்லை. பெரிய வெற்றி. ஆமாம். ஸோ தமிழ் அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்களா மலையாளத்தில் போயிடுவீங்களா? நான் எல்லாமே பண்ணுவேன். ஐ திங்க் மேக்ஸிமம் எனக்கு இப்போ டேட் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. பட் ஐடியலி இங்கேயும் பண்ணணும் அங்கேயும் பண்ணணும்னு எல்லா இடத்துலையும் பண்ணணும் இருக்குது. எனக்கு இந்த வருஷம் ஐ திங்க் ஒரு தெலுங்கு கூட பண்ண போகிறேன். இது எங்கே போய் சேரும் எனக்கு தெரியாது. ஆனாலும் சின்சியராக நான் முயற்சி பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இது மாதிரி எல்லாருக்கும் எல்லா படமும் பிடிக்கும். இதே வெல்கம் எனக்கு எல்லா இடத்துக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க் யூ. எஸ் ப்ளீஸ் கெட் த கேர்ள்ஸ் பேக். நல்லா இருக்கேன். சச் அ வார்ம் வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் இன் மெனி மோர் ஃபிலிம்ஸ்.
என் சைட்ல ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துக்கிறோம் சார். எனக்கு வந்து இந்த படம் ப்ரெஷ்ஷோ வந்து போட்டிருந்தாங்க கமலா சினிமாஸில் தான். ரொம்ப பயத்தோடு வந்தேன். ப்ரெஷ்ஷோ அப்படின்னா நம்ம வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு படம் எடுத்திருக்கோம், ஒரு வெறும் ஒரு ஃபேஸ்புக் ட்விட்டர் இதில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நினச்ச ஒரு படம் எடுத்துகிட்டு ரொம்ப பயத்தோடு தான் வந்தேன். அந்த ப்ரெஷ்ஷோவில் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிட்டு இந்த ப்ரெஸ் பீப்புள் என்கிட்ட பேசும்பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணது இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் சண்டை போட்டு ஏன் இந்த படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உடனடியாக ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பொதுவாக எனக்கு இந்த சக்ஸஸ் மீட் அதெல்லாம் கொஞ்சம் நான் ஷையாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு தலைப்பே வந்து கொஞ்சம் காமெடியாக தான் போடுவாங்க ப்ரெஸில், மூன்றாவது நாளே முதல் நாளே ப்ரெஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் ரொம்ப ஷையாக தான் ஃபீல் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மட்டுமே எனக்கு குறைந்தபட்சம் ஒரு 15 கால் வந்திருக்கும் ப்ரெஸ்லேருந்து, தயவு செஞ்சு சக்ஸஸ் மீட் வைங்க, தயவு செஞ்சு சக்ஸஸ் மீட் வைங்க, இந்த படத்தை நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டி கேக் வெட்டின ஃபஸ்ட்டு போடணும் நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ப்ரெஸ்ஸுக்கு. நான் எப்படி சொல்கிறதுனே தெரில. ஆல் மீடியாஸ் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் பப்ளிக் அவங்க ஒவ்வொருத்தரும் போடுற ட்வீட்டு சர்ப்ரைஸை வெளிப்படாமல் இன்னொருத்தர் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து பார்க்குறது, ஒவ்வொருத்தரும் கொண்டாடுறது, தேங்க்யூங்க. தேங்க்ஸ் தான் கிட்டத்தட்ட வெளிக்கே மேடம் தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன், வேறு எதுவும் சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற பாசிட்டிவ் வைப்பில் வந்து இருக்கிற சந்தோஷத்தில் வந்து கண்டிப்பாக அதை பற்றி நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். எப்படி கண்டிப்பாக பண்ணுவோம். அதான் சார் பார்ட் டூட ஐடியா நான் வச்சிருந்தேன் சார். ஷூட்டிங்கில் இருக்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக பசங்கிட்ட சொல்லிடுவேன், தம்பி இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குடா சூப்பராக இருக்குன்னு அப்படின்னு. எப்போ இந்த படம் வந்து இவ்வளோ கொண்டாட ஆரம்பிச்சாங்களோ அப்போவே அப்பா பார்ட் டூக்கெலாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணுண்டா, நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பயம் வந்துருச்சு சார். ஆனால் பார்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா இருக்கு. இன்ஃபேக்ட் கௌதம் சாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு இதுக்கு பார்ட் டூ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். Thank you.